இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, நம்ம வாழ்க்கையில் கஷ்டம், எதிரிகளால தொல்லை, துஷ்ட சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகள், நம்ம செய்கிற தொழில தோல்வி, இவை அனைத்தும் நம்ம கிட்ட நெருங்காம இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து ரொம்ப ஒவ்வொருத்தர் கமெண்ட்டையும் பார்க்கும்போது, இந்த தர்பப்பில் கந்திஷ்டியில் ஒவ்வொருத்தர் கமெண்ட்டையும் பார்க்கும்போது அவ்வளோ நமக்கே எனக்கே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகணும் அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தை நம்ம வணங்கி வந்தா இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுதலை ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பயனுள்ள வீடியோ. இதை வந்து முழுமையாக வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் நிறையா துன்பங்கள் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் நம்ம வந்து நமக்கு என்னைக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது அப்போ தான் வந்து நம்ம என்ன செய்கிறோம், கடவுள்கிட்ட வேண்ட போகிறோம். அன்ன வரைக்கும் நம்ம கடவுளை அதிகம் வணங்குறது கிடையாது. நம்ம குடும்பத்தில் கஷ்டம் வரும் பொழுது அப்போ தெய்வத்தை போய் நம்ம, நான் உனக்கு அது செஞ்சனே இது செஞ்சனே, எனக்கு என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டப்படுத்துறியம்மா அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வத்துக்கிட்ட முறையிடுறோம். அப்போ வந்து நம்ம தெய்வத்துக்கிட்ட வந்து நான் நீங்கள் ஆடு வெட்டுறதுனாலையோ கோழி வெட்டுறதுனாலையோ இல்லை நீங்கள் அங்கப்பிரதேசனம் பண்ணுறதுனால நம்ம உடம்பை வருத்திக்கிறதுனால நமக்கு தெய்வ அருள் மனப்பூர்வமாக கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு முழுமையான தெய்வ அருள் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொருவரும் அதிகாலையில் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி 5 மணிக்கு ஏந்திரிக்கணுங்க. 5 மணிக்கு ஏந்திரிச்சு கடவுள் தரிசனம் எப்படி பண்ணுறீங்கன்னா, நல்லா வீட்டுக்கு முதல்ல சாணியை தெளிச்சுட்டு கோலத்தை போட்டுட்டு 5 மணிக்கு நல்லா குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு கரெக்டாக உங்கள் பூஜை அறையில் நீங்கள் கற்பூரம் ஏற்ற வேணாம் எது செய்ய வேணாங்க, ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கிங்க. தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள் சாமி படத்துக்கு பூஜை அறைகிட்ட. நம்ம தாய்க்கு உகந்தது பார்த்தீங்கன்னா நம்ம அங்காளம்மனுக்கு பிடிச்சது எலுமிச்சம்பழம் தாங்க. இந்த எலுமிச்சம்பழத்துக்கு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இங்கே பாருங்கள் மஞ்சள் வைக்கணும். ஃபஸ்ட்டு மஞ்சள் வச்சுட்டு, ஏன்னா வந்து எலுமிச்சம்பழத்தில் அவ்வளோ மகிமைகள் இருக்குங்க. பாருங்க மோதிர விரலால் குங்குமம் வச்சுக்கிறேன். மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம துஷ்ட சாமிகள் இவங்க வந்து இவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்திகளோ நம்ம குடும்பத்தில் கஷ்டம் எதிரிகள் தோல்வி அனைத்தும் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம சாதா இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் பெருமாள் வணங்குவோம். அப்புறம் அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விநாயகர் இதே போல் தெய்வம்லாம் வணங்கும் போது அவங்க வந்து சாந்தமாக இருக்கிறவங்க. இப்போ நமக்கு எதிரிகளால் தொல்லை, உங்ககிட்ட வந்து துஷ்ட சக்தி வருது அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட துஷ்ட சக்தி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை அதே போல் இருக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிலர் செய்வன பிரச்சனை இதே மாதிரி இருக்கிற டைமில் நம்ம எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துஷ்ட சாமி. அப்போ வந்து அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வணங்குவாங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கவே இருக்காது. நான் எதனால் இந்த இதை உங்ககிட்ட நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா வந்து நான் வந்து தீய சக்திகளால் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்க. ஏன் அதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்கிறது அனைத்து 100% உண்மைங்க. நல்லா நான் தொழிலில் நல்லா முன்னேற்றமாக தச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரகமோ என்னமோ தெரில, பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு நாள் இரவு தூங்கிட்டு இருக்கேங்க. நெஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மைன்னு நினைச்சாலும் நினைக்கலாம், பொய்ன்னு நினைச்சாலும் நினைக்கலாம், மூச்சே விட முடியலைங்க. நெஞ்சை கப்பு கப்புன்னு அடைக்குதுங்க. அப்போ அந்த நெஞ்சை கப்பு கப்புன்னு அடைக்கிறப்ப என்னடா நமக்கு இப்படிலாம் ஆகுது அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி வந்து மூச்சே விட முடியல. எங்கள் வீட்டில் அவங்க கிட்ட சொன்னால் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறோங்க. ஹாஸ்பிட்டல் போய் பணமான பணம், நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பண்ணாத செலவு இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மறுநாள் சரி ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்றும் இல்லைம்மா, உடம்புல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சக்கரை ப்ரெஷர் எதுவுமே இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது, நல்லா தான் இருக்குது, ஏதோ சத்து குறைவால் கூட இப்படி வந்து உனக்கு மூச்சு விட முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேப்லெட் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் நல்லா மறுநாள் வந்து துணியெலாம் தச்சு முடிச்சுட்டு டயர்டில் படுத்து தூங்கிட்டுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உறங்கிட்டு இருக்கிறப்ப கனவுல பார்த்தீங்கன்னா ஒருபுறம் வந்து நாகம் வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி துரத்தி அடிக்குது. இந்த பக்கம் போனாலும் நாகமாக தெரியுறாங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் நாகமாக தெரியுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா
நாய் வந்து கையை வந்து கடிக்குதுங்க. இது அனைத்து உண்மைதான். நாய் வந்து கையை கடிக்குது, இந்த பக்கம் போனால் நாய் தொலை, இந்த பக்கம் போனால் பாம்பு தொலைங்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. அந்த கனவை கண்டுகிட்டே இருக்க மறுபடியும் என்னால் மூச்சே விட முடியல, நெஞ்ச கப்பு கப்புன்னு மறுபடியும் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு இப்படிலாம் ப்ராப்ளம் வருது, டெய்லியும் இதே போலயே பிரச்சனை. ஒரு நாளைக்கு ஒரு நாள் கனவுல நடு தண்ணியில் தத்தளிக்கிற மாதிரி இருக்குது, இந்த கரைக்கும் வர முடியல, அந்த கரைக்கும் வர முடியல. அப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம தலைமுடியெல்லாம் கண்ணுக்கு தெரியுதுங்க, கனவுல இதே மாதிரி மாற்றி மாற்றி தெரியுது. ரொம்ப கஷ்டம் மேலே கஷ்டம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்ததுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூசாரிக்கிட்ட போய் பார்த்தா உங்கள் உடம்புல வந்து துஷ்டசக்தி இருக்குது, உங்கள் உடம்புல உள்ள துஷ்டசக்திகள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூசாரியும் பார்த்தீங்கன்னா பணத்தை பறிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க, சரி பண்ண பாடே கிடையாதுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அரும்போர் எல்லையில் மசானாக்குள்ள திருவிழா நடந்துச்சுங்க. அந்த மசானாக்குள்ள திருவிழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா கூட செலவு கிடையாதுங்க. துஷ்டசக்தி யார் யார் இருக்கோ அவங்க அனைவரும் வந்து முதல் நாளில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து மயானத்தில் வந்து உதரசோறு அள்ளி விடுவாங்கங்க. உதரசோறெல்லாம் அள்ளி விட்டுட்டு ரத்தம் ஆடு இதே மாதிரி வந்து அவங்க எல்லாம் பாவம் கொடுத்துட்டு அப்போ திருவிழாங்க. அந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா முத நாள் வந்து அம்மாவுக்கு தேரோட்டம் முடிஞ்ச பிறகு ஏழு நாளைக்கு விசேஷம் இருக்குங்க அரும்பூரில். அப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் மறுநாள் வந்து யார் யார் உடம்புல துஷ்டசக்தி இருக்கோ அவங்களெல்லாம் விரட்டி விரட்டி தெய்வத்தை வந்து இறக்குவாங்க. அப்போ மறுநாள் வந்து நான் வந்து ஆலயத்துக்கு போனேன் அரும்பூர் இல்லைக்கு. நானும் எவ்வளவோ கோயில் குளம்னா எங்கெங்கேயோ போய் எவ்வளவோ பணம் அழிச்ச பிறகு கடைசியில் வந்து திருவிழா முடிஞ்சு மறுநாள் ஒரு ரூபா செலவு கிடையாதுங்க. ஒரு 10 ரூபா கூட அவங்க காணிக்க கூட வைன்னு சொல்லவே இல்லை. ஒரு 50-60-70 பேர் இருக்குங்க. ஒரு எல்லாம் நல்ல பொம்பளைங்களாவே உட்காந்துருக்கோம். உட்காந்து இதேமாரி உடம்புல உள்ள துஷ்ட சக்திகள் எல்லாமே அவங்க விரட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரியை வந்து இறக்கி விடுறாங்க. தெய்வத்தை வந்து சரசில் இறக்கணுங்க, அப்போதான் வந்து உங்கள் உடம்புல எதுவும் துஷ்டசக்தி திருப்பி வராதுமா, இல்லைனா வந்து துஷ்டசக்தி திருப்பி உங்ககிட்ட மறுபடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நானும் எலுமிச்சம்பழத்தை வருங்க அப்படின்னு ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு இப்படி கையில் உக்காந்து இதேமாதிரி நீங்கள் விளக்கையே பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அம்மாவோட பாடலை அங்காளம்மன் பாடலை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பாடலையும் பாடி பூசாரி வந்து அழைக்கிறாங்கங்க. அழைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா விளக்கு சுடருட்டு எரியுதுங்க. அந்த தீபத்தை மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே போல நாங்கள் அனைவருமே அந்த தீபத்தை தான் எல்லாருமே பச்சை போட்டு அழைக்கிறதுக்கு உட்காந்துருக்கோம். ஒரு 10-15 பேர் துஷ்ட சக்திகளெல்லாம் விரட்டினது பார்த்தீங்கன்னா அது 70-80 பேர் இருந்தாங்க. சாமி வச்சு அழைக்கிறவங்க ஒரு 10-15 பேர் உட்காந்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவங்க அந்த தாயோட பேரை சொல்ல சொல்ல ஃபஸ்ட்டு அருள் வந்து இறங்கினது என் உடம்புல தாங்க இறங்குச்சு. அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒளி மாதிரி நம்ம மேலே அப்படி அடித்தது தாங்க தெரியுது. அதுக்கு பிறகு வந்து நமக்கு நினைவுகள் எதுவுமே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா துஷ்டசக்திகள் யார் உடம்புல விரட்டி விட்டு திருப்பி மறுபடியும் நான் வந்து தெய்வத்தை வைக்கும்போது அவங்க நினைக்கிற குறியை எடுக்க சொன்னாங்க. நீ அங்காள பரமேஸ்வரி தான் வந்து ஆடுறது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து குறி வச்சுருக்கோம், அந்த நினைச்ச குறியை வந்து நீ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நிறையா பொருள் இருக்குது. பார்த்தீங்கன்னா கும்பம் தாளித்து வச்சுருக்காங்க சாமிக்கு முன்னாடி, கும்பம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அருவா, தேங்காய், இதே மாதிரி நிறைய பூஜை பொருள்கள் அனைத்து அந்த தெய்வத்து முன்னாடி இருக்கு. அம்மா வந்து படுத்திருக்காங்க, பெரிய நாயகி தாய் வந்து படுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அருள் வந்து நான் ஒரு பொருள் நினைச்சிருக்கேன் பூசாரி எடுன்னு சொல்றாங்க. மூணு பேர் நினைச்சிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் மனசுல உதஞ்சது அப்ப என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சங்கனி தாங்க. இந்த எலுமிச்சங்கனி தான் என் மனசுல வந்து அந்த ஒளி மாதிரி இந்த கனியில போய் பட்டுச்சுங்க. அப்ப வந்து என்னோட நினைவே என்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு வேகம், அவ்வளோ ஒரு நல்ல துஷ்ட சக்தியிலால அவ்வளோ டயர்டாக இருந்த எனக்கு என்னறியாமதே என் கண்ணெல்லாம் பெருசு பெருசாக ஆகுதுங்க. நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா, தெய்வம் இறங்கின பிறகு அவ்வளோ உடம்புல சுறுசுறுப்புங்க, நம்ம நினைவுகளை கட்டுப்படுத்தவே முடியலங்க. ஆக்ரோஷமாக போய் அப்புறம் இந்த எலுமிச்சங்கனை எடுத்து கொடுத்தேன் பாருங்க. அப்புறம் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அப்புறம் எங்கள் அக்கா அம்மா என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு குறி நினைக்கிறோம் அதையும் எடுத்தால் தான் நாங்கள் நம்புவோம், ஊர்குறிலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. அப்போ தான் நம்புவோன்ட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குறி நினைச்சிட்டாங்கங்க, நீ அங்காள பரமேஸ்வரி தாய் தான் இந்த பொண்ணு மேலே இறங்கியிருக்கணாம்மா, இன்னொரு குறி நாங்கள் நினைச்சிருக்கோம் அதை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா உன்னை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், அந்த பொண்ணு உடம்புல நீ கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து குறி எடுத்த குறியை அவங்க மனசில் நினைச்சதை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்ச குறி பார்த்தீங்கன்னா நல்ல வேப்பிலை வந்து எல்லாம் அந்த கரகத்தில் ஜோடிச்சு அலங்கரிச்சு கும்பம் தாளிச்சு வச்சுருந்தாங்கங்க. அந்த கும்பத்தை அவங்க நினைச்சிருந்தாங்க. என் தாய் அங்காள பரமேஸ்வரிய மேலே இறங்கி அந்த கும்பத்தை தலையில வச்சு அவ்வளோ அழகாக நடனம் ஆடினாங்கங்க.
அவதை மாதிரி இறங்கி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என் உடம்புல இருந்த துஷ்ட சக்திகள் அனைத்து என்னை விட்டு விலகி போயிருச்சிங்க. நான் ஒரு லட்ச லட்சமா கொட்டி ஆர்ஆர்டிஓ ஹாஸ்பிட்டல் எங்கெங்கயோ போய் என் பணம் லட்சக்கணக்கில் செலவானதை 1 ரூபா 1 பைசா செலவு இல்லாம என் தாய் சரி பண்ணி கொடுத்தாங்கங்க. இந்த தாயை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேங்க. என்னன்னைக்கு என் தாய் எனக்கு பக்கத்துணையா இன்ன வரைக்கும் 2 வருஷமா இருந்துகிட்டு தாங்க இருக்காங்க. இந்த தாய் மட்டும் இல்லைன்னா நானா எப்பவே என் உயிர் போயிருக்குங்க. என்னை மறுபடியும் இவங்க உயிர் பிழைக்க வச்சது இந்த அங்காள பரமேஸ்வரி தாய் தாங்க. அதே போல தெய்வம் வந்து நம்புறவங்களுக்கு உண்டுங்க, நம்பாதவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு சிலர் இல்லை தெய்வமே இல்லை இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்க சொல்லிட்டு போட்டுங்க, 1000 சொல்லிட்டு போட்டுங்க. நம்ம வந்து ஏழையா ஒருத்தர் வறுமையில வாடுறோம்னா நம்ம உறுதியா வந்து என் அங்காள பரமேஸ்வரி தாய் துணை இருப்பாங்கங்க. ஒவ்வொருத்தரும் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அவ்வளவு கஷ்டங்க. நான் ஒவ்வொருத்தட்டையும் என் தாய்கிட்ட இதே மாதிரி அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுமான்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நீங்கள் 3 அமாவாசை மலையனூர் போயிட்டு வாங்க. யாராருக்கு உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்கோ நீங்கள் அனைவரும் 3 அமாவாசைங்க தொடர்ந்தாப்புல போங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க, உறுதிங்க. என் தாயை வணங்கிட்டு வாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அங்காள பரமேஸ்வரி அருள் நம்ம துஷ்ட சக்தி நம்ம வீட்டில் நெருங்கக்கூடாதுன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள், இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இந்த பழத்தை வந்து என் தாய்கிட்ட வச்சிடுறீங்க. வச்சு நீங்கள் 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துஷ்ட சக்திங்கிறது இருந்துச்சுன்னா இந்த பழமாகப்பட்டது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பூசணம் பூத்த மாதிரி ஆகிடும் இந்த பழம். அப்படி உங்கள் வீட்டில் எந்த துஷ்ட சக்தியும் இல்லை, உங்கள் வீட்டில் நல்லா இருக்கீங்க, செய்வன பில்லி சுனி எதுவும் இல்லை அப்படின்னா இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிவோம், காஞ்ச மாதிரி தான் இருக்கும், வாடி தான் இருக்கும் ஒழிஞ்சு, பூசணம் பூக்காது, இல்லைன்னா பூசணம் பூத்துரும் பழமே. அதில் வந்து உங்களுக்கு அறிகுறிங்கிறது கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுத்தலாங்க. இப்போ மருத்துவது நமக்கு வேண்டாம், அதை பார்த்துக்கோ அப்புறம். இந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து அனைத்து தெய்வங்களும் குடியிருக்காங்கங்க. குறிப்பாக வந்து மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, துர்க்கையம்மன். துர்க்கையம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உயர்ந்தது பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் மாலை கட்டுவாங்க. அந்த எலுமிச்சங்கள் தீபத்தால் நீங்கள் விளக்கு மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றிட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி உறுதிங்க, இது நிச்சயங்க. எலுமிச்சம்பழத்தை சாரை பிழிஞ்சு விட்டுட்டு அதில் வந்து தீபம் ஏற்றிக்கிட்டே வரணுங்க. நெய் ஊற்றி அந்த எலுமிச்சம்பழத்தில் நெய் ஊற்றி அதில் நம்ம தீபம் நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரும்போது உங்கள் வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் அனைத்தும் விலகிருங்க. இதே போலே நீங்கள் செஞ்சுட்டு வரணும். என்ன ஒரு கெட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, கெட்டதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா செய்வனையும் சொல்லி குடும்பத்தை அவ்வளோ ஒரு நாஸ்தி பண்ணுறாங்கங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவ்வளோ கஷ்டத்தை உண்டாக்குறாங்கங்க. செய்வனைக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துகிறாங்கங்க. எதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க? ஒருத்தரை செய்வனை செஞ்சு அவங்கள அழிக்கிறது மூலிமா அவங்களுக்கு என்னதான் கிடைக்குதுங்கிறதே தெரிய மாட்டேதுங்க. எவ்வளோ குடும்பத்தை பைத்தியகாரனாக ஆக்குறாங்க, எவ்வளோ மந்திரம் மாயம் இதெல்லாம் என் தாய் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கண்டிப்பாக அதை பார்த்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஒவ்வொருத்தரும் செய்வனை செய்கிறாங்க அப்படின்னா எதை யோசித்து செய்கிறாங்கன்னு தெரில, ஆனால் ஒரு குடும்பத்தை அவங்க அழிக்கணும்னு நினச்சா அவங்க வாரிசை கண்டிப்பாக பாதிக்குங்க. அது வந்து நான் உறுதியாக சொல்கிறேங்க, என் கனவுல என் தாய் சொன்னதே தாங்க. ஒருத்தர் வந்து செய்வனை செஞ்சு அழிக்கிறான்னா அவங்க அடுத்த தலைமுறைக்கும் பாதிக்கும். நம்மள என்னத்த ஜென்மத்தில் என்ன நம்ம முன்னோர்கள் பாவம் செஞ்சாலும் நம்ம இப்போ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயாவது பாவத்தை செய்யாதனா யாரும் கேட்க போகிறது கிடையாதுங்க. ஒருத்தர் குடும்பத்தை அழிக்கிறாங்கங்க. மைக்கி மந்திரம் எவ்வளோ ஒரு இந்த கனியை நல்ல அருமையான ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துகிறாங்கங்க. எதுக்கு இந்த அல்ப புத்தின்னு தெரியலங்க. மாந்திரிகத்துக்கு இதை பயன்படுத்தவே கூடாதுங்க. ஆனால் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்தி அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாத ஆக்குறாங்க. அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்கன்னா பணக்காசுக்காக தான் அப்படி செய்கிறாங்க. ஆனால் அவங்க வாரிசு இல்லாம போகுங்கிறது தெரியாது. ஆனா வந்து செய்வனை செய்யறவங்களுக்கு தெரியும் நம்ம இது கெட்டது செய்யறோம், நம்ம குழந்தைகளை பாதிக்கும் தெரிஞ்சே இந்த வழி செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. இதுக்கெல்லாம் வந்து என் தாய் அங்காள பரமேஸ்வரி கண்டிப்பா அவங்க மனசை போய் மாத்தி திருத்தி கொண்டுட்டு வரணுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எலுமிச்சம்பழத்துல இன்னும் நிறைய மகிமைகள் இருக்குங்க. இதை பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண் திருஷ்டிக்கு இதை மெயினா பயன்படுத்தலாம். இப்ப நம்ம ஒரு வண்டி வாகனமே வாங்கினாலும் இந்த எலுமிச்சம்பழத்தை சுத்தி தான் வந்து 4 முளைக்கும் போடுறாங்க. அதே போல் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சாமி படத்திட்ட வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு, இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது துஷ்ட சக்திகளால் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் வச்சு உங்கள் குலதெய்வம் அதே மாதிரி குலதெய்வத்திட்ட போயிட்டு வருவீங்க. அந்த திருநீர் மஞ்சள் குங்குமம் வச்சு, அதாவது கெட்ட கெட்ட கனவு வரவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்ல, அந்த கெட்ட கனவு வரவங்க என்ன பண்ணணும்னா தலகாணி கடியில் வச்சு படுத்து உறங்குனீங்கன்னா அந்த துஷ்ட சக்தியாகப்பட்டது உங்களுக்கு டெய்லி வச்சு வச்சு உறங்கிட்டு வரும் பொழுது அந்த துஷ்ட சக்தியாகப்பட்டது வெளியே ஏக்கிற ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி துஷ்ட சக்தி எதிரிகள் தொல்லை இதே மாதிரி வராமல் நம்ம கிட்ட நெருங்காமல் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம துஷ்ட சாமியை தான் வணங்கி ஆகணும்.
இதே வந்து எலுமிச்சம்பழத்திலேயே வந்து நம்ம மகாலட்சுமியும் வீட்டு கலைக்கலாங்க. அது வந்து வீடியோ லென்த்தாக போயிடும் ரொம்ப. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொம்பு மஞ்சள் இருக்குங்க, மூணு கொம்பு இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த மூணு கொம்பு மஞ்சள் பச்சை கற்பூரம் வச்சு நம்ம வீட்டில் பணம் தங்குறதுக்கு அதுக்கும் ஒரு இது இருக்குங்க. நான் இதே போல தான் என் வீட்டில் செஞ்சு முடிஞ்சு மித்தபடி நான் ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போகவும் மாட்டேங்க. இன்ன வரைக்கும் என் உடம்புல நோய் நொடி இல்லாமல் என் தாய் என்னை வச்சு கட்டி காப்பாற்றிட்டு வராங்க. நான் செய்கிற தொழிலையும் இன்ன வரைக்கும் எனக்கு தோல்வி கிடையாதுங்க. என் தாய் என் சிரசில் என்னைக்கு இறங்கினாங்களோ அன்னையிலேருந்து எனக்கு வெற்றி தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வெற்றி கிடைக்கணும், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு என் தாயை நான் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியை வேண்டிக்கிறேன். ஒரு சிஸ்டர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, இதே மாதிரி எனக்கு பக்கத்துலேயே வந்து கடை வச்ச பிறகு எனக்கு வேலையே வரலங்க, எனக்கு கணவரும் இல்லை, இதே மாதிரி என் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நான் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன், உங்களுக்கு மறுபடியும் வருமானம் வர ஆரம்பிக்கும். எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். என் அருள்மிகு தாய் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி வாங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதே போல எல்லா தெய்வத்தையும் வணங்குங்க, நான் வேண்டான்னு சொல்லல. இருந்தாலும் உங்க வீட்டுல இதே மாதிரி துஷ்ட சக்திகள் நடமாற்றம் அதிகமா இருந்தா அங்காள பரமேஸ்வரியை நினைச்சு நீங்க வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம், இது உறுதி. அனைவரும் வாழ்க வளமுடன், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கம் சொல்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.